வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். அரசுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய அரியலூர் பாஜக மாவட்ட தலைவருக்கு 15 நாட்கள் காவல் விதித்து மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட பாஜக தலைவரின் சர்ச்சை பேச்சு விவரம் என்ன? ஒரு வார காலத்திற்குள் புரட்சவில்லை என்றால் தற்கொலை படை தாக்குதல் கூட நடத்த தயாராக இருக்கின்றார். பாஜக பிரமுகரின் இந்த சர்ச்சை பேச்சு தற்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. அரசை எச்சரிக்கும் விதமாக சர்ச்சைக்குரிய வகையில் மாவட்ட பாஜக தலைவர் பேசியது ஏன்? பெட்ரோல் டீசல் மீதான வாட்வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக வர்த்தக அணி சார்பில் கடந்த புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஐயப்பன் வன்முறையை தூண்டும் வகையிலும் அரசை எச்சரிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. போராட்டத்தின் போது ஒரு வாரத்திற்குள் வாட்வரியை குறைக்கவில்லை என்றால் தற்கொலை படை தாக்குதல் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தார். ஒரு வார காலத்திற்குள் குறைக்கவில்லை என்றால் தற்கொலை படை தாக்குதல் கூட நடத்த தயாராக இருக்கிறது. மேலும் தமிழக முதல்வர் குறித்தும் விமர்சித்து பேசியிருந்தார். மத்திய அரசு சார்பில் தமிழகத்தில் ரைடு நடத்த சொல்ல வேண்டுமா என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து வாலாஜா நகர கிராம நிர்வாக அலுவலர் கனகராஜ் அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஜெயங்கொண்டம் வேலாயுத நகர் வீட்டில் இருந்த பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பனை அரியலூர் போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். இதையடுத்து அரியலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஐயப்பனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி சந்திரசேகர் உத்தரவிட்டார். இதனையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பனை ஜெயங்கொண்டம் சிறையில் போலீசார் அடைத்தனர். மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் பள்ளி